ஹாய், இன்னைக்கு நம்ம ரசம் பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள். மிளகு பார்த்திங்கன்னா என்கிட்ட முழு மிளகு இல்லை, அதனால நான் வந்து பவுடர்டு மிளகு எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் முழு மிளகு வச்சுருந்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பில் எலை பார்த்திங்கன்னா 1 5 இலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் வத்தல் பார்த்திங்கன்னா நான் 14 வத்தல் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. நீங்கள் வேணுங்கிறவங்க காரம் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காயம் 1 பிஞ்ச் கடைசியாக போடுறதுக்கு. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வத்தலை வந்து வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க, ஏன்னா தீயிலிருந்து கூட்டினீங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம வத்தலை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம கொத்தமல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மல்லி நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ நம்ம அடுத்து துவரம் பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துவரம் பருப்பு லைட்டாக நிறம் மாற ஆரம்பிக்குது, நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகமும் வெந்தயமும் நல்லா வறுத்துருக்கோம். இப்போ மிளகு பொடி, முழு மிளகு இருக்கிறவங்க போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். மிளகு பொடி போடுறதுனால அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சே பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ கடைசியாக கருவேப்பிலை வந்து நம்ம வறுக்கணும். இதுக்கு நான் லேசாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம திரிச்சுக்கலாம். நம்ம திரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டோம். மெயினாக பார்த்திங்கன்னா மிக்சி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஜார் வந்து இல்லைன்னா பொடி வந்து கெட்டு போயிடும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை திரித்து எடுத்துக்கிட்டோம். நம்மளோட ரசப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.